வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் நடிக்கிற படம் தான் தங்கலான். இந்த படத்தில் விக்ரம் கூட மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பா ரஞ்சித் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜீவ் பிரகாஷ் குமார் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா அவர்கள் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் 2024 ஜனவரி 26 வரும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சாங்க. ஆனால் கிராஃபிக்ஸ் பணிகள் முடியாதால இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து மே மாதத்துக்கு தள்ளிப்போச்சு. மே மாதத்துலேயும் எலெக்ஷன் வந்ததால் இந்த படம் ஜூனுக்கு தள்ளிப்போச்சு. இப்போ ஜூன்லேயும் வராமல் இந்த படம் ஜூலையில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருந்த நிலையில் இந்த படம் குறிப்பாக ஜூலை 25 இல்லைன்னா 26 வரும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்து கிடச்சிருக்குது. மாவீரனும் கூலியும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அமரன் படத்தை முடிச்சுட்டு எஸ்கே அவர்கள் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் தான் லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறாரு. இந்த ஃபோட்டோ தான் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. இதில் வந்து கூலி படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டீமே இதில் இருக்கிறாங்க. கூட வந்து எஸ்கே அவரும் இணைந்து இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ தான் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டுருக்குது. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி காஷ்மீரா இவங்க நடிப்பில் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் பிடி சார். இந்த படம் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. ஒரு சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிறதால இந்த படம் வந்து அடுத்தடுத்த நாள் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, 2 நாளில் மட்டும் இந்த படம் வந்து 3.5 கோடியை வசூல் பண்ணியிருக்கிறதா இப்போ தகவல் வந்து கிடைச்சிருக்குது. இந்த படம் போப்போ பிக்கப் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கண்டென்ட்டு ரொம்ப தேவையான கண்டென்ட். இன்னைக்கு நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, பாலியல் விஷயத்த இது பேசுது. அதே போல் பெண்களுடைய உரிமையை அந்த படம் பேசுது. அதனால இது எல்லாருக்குமான ஒரு படம், பெண்களுக்கு குறிப்பாக தேவையான ஒரு படம், எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸான ஒரு படம் அப்படின்றதால இந்த படம் அடுத்தடுத்த நாளில் அதிகமான வசூலை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்டே அதாவது வெள்ளிக்கிழமையோட சனிக்கிழமை நல்ல வசூல வந்து இந்த படம் கொடுத்துருக்கிறதா தகவல் வந்துருக்குது. இன்னைக்கு சண்டே நிறைய தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக வர்றதா தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால இன்னைக்கும் அதிகமான வசூல் இந்த படம் குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அஜித் அவர்கள் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்துடைய படப்பிடிப்பு இந்த மாதத்தோட முடிய போகுது அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் அஜித் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்தில் இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் 3 கெட்டப்புள்ள அஜித் அவர்கள் கலக்கிறாரு. அவருடைய அந்த போட்டோலாம் ஷேர் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் இந்த படத்தினுடைய நிறைய காட்சிகள் வந்து அஜித்தை வச்சு ஹைதராபாத்தில் எடுத்துட்டுருக்கிறாங்க. இந்த ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யாவில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்க போகிறதா இப்போ தகவல் கிடச்சிருக்கு. அங்கே வந்து ஃபைட் சீன்லாம், அஜித்தை வச்சு ஃபைட் சீன்லாம் எடுக்க போகிறதா தகவல்லாம் வந்து வந்துட்டுருக்குது. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய பிடி சார் படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற நிலையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து என்னுடைய அடுத்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு கூட்டணி கூட இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் என்னுடைய கனவு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. மீசைய முறுக்கு அந்த படத்தை விட இந்த படம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கொடுத்துருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், டைரக்டர் சங்கர் இயக்கத்தில், ஏஆர் ரகுமான் இசையில், ஏஎம் ரத்னம் அவருடைய தயாரிப்பில் 1996 ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியான. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படம் கமல்ஹாசனுக்கே ஒரு முக்கியமான படம், அதே போல் சங்கருக்கும் ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் தேசிய விருதுலாம் வாங்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் இது. இந்த படத்தில் பாடல்களும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஏஆர் ரஹ்மான் இசையில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள், இன்னைக்கு கேட்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் இந்த பாடல்கள்லாம் நிறைய விலங்குகள் கிராஃபிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம சங்கர் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார். அதனால தான் அவர் பிரம்மாண்ட டைரக்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு திரைப்படம் அது. இந்த படத்துக்கு அடுத்து தான் இந்த படத்தினுடைய 2nd பாகத்தை சங்கர் அவர்கள் இப்போ எடுத்துட்டு இருக்காரு கமல்ஹாசன் வச்சு. ஸோ அந்த படத்தினுடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சு 2 பார்ட் 3 பார்ட்டாக ஆயிருக்கு. அதாவது ஜூலை 12 இந்தியன் பார்ட் 2 வந்து வரப்போகுது. இந்த நிலையில தான் ஜூன் 7 இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது இந்தியன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய புரொடியூசர் ஏஎம் ரத்னம் அவர்கள் முடிவு பண்ணி ரிலீஸ் டேட்டை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனால் நல்லது தான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ பார்க்காதவங்களும் சரி, இப்போ இந்த ஜென்ரேஷனில் கமல் ரசிகரும் சரி, அந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க. சுதந்திரம் எப்படி கிடைச்சிது போன்ற விஷயங்கள்லாம் அதில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே போல் ஏஆர் ரகுமான் அவருடைய இசையில் பாடல்கள் எல்லாமே வேறு லெவலான ஒரு ஹிட்டான பாடல்கள். ஸோ இன்னும் கேட்கும்போது ரொம்ப குஸ்பம் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாடல்கள் இந்த படம் எல்லாமே கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏஎம் ரத்னம் அவர்கள் ஏற்கனவே விஜயனுடைய கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே வசூல் பார்த்துருக்காரு. ஸோ இந்த படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி அதிகமான வசூல் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. கங்குவா படத்துக்கு அடுத்ததாக சூர்யா அவர்கள் நடிக்க போகிற படம் தான் சூர்யா 44. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசை அமைக்கிறாரு. இந்த படத்தை 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பாக சூர்யா அவர்களும், அதே போல் ஸ்டோன் பெஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் இந்த படத்தை இணைந்து தயாரிக்கிறாங்க.
இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது. அதுவும் ஒரு ஷெடியூல் வந்து 40 நாள் பெரிய ஷெடியூலாக அந்தமானில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வந்து இன்னும் ஒரு சில நாள்களில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் இதற்குண்டான ஒரு ஷூட்டிங்கில் 2 நாள் கலந்துட்டு நடிச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருக்குது. அதனால் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டிலுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க.